கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளிட்டுது. இப்போ அடுத்து எங்கள் மீனவ மக்களை கடற்கரை விட்டு வெளியேற்றுறதுக்கு வேலையை செய்யுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது 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 நீண்ட காலமாக நடக்குது. ஆனால் நாங்கள் போராடி போராடி தற்காத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கும் போராடினோம், ஆனால் அதிகாரங்கள் அது செவிச்சாய்க்கலை. அது 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 மாதிரி இது இருக்க முடியாது. ஏன்னா இது நாடெங்கிலும் பெரிய போராட்டமாக மொத்த மீனவ மக்களும் சேர்ந்து, எல்லா கடற்கரை கிராமங்களில் வாழ்கிற மீனவ மக்களும் சேர்ந்து போராடினா கொந்தளிப்பு தான். எங்களை கடை வைக்கக்கூடாதுன்றீங்க. நீங்கள் பிரதமர் வரும்போது கடலில் வந்து நாங்கள் விளையாட்டு போட்டி, கடற்கரை பெரிய கடற்கரை வச்சுருக்கோம், அதில் விளையாட்டு போட்டி நடத்துகிறதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் எங்களுக்கு அப்படின்னு மனு கொடுக்குறீங்க. நீங்கள் சட்டசபையில் ஐபிஎல் கிரிக்கெட்டு பார்க்குறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் இங்கே பட்டினி கிடந்து வெயிலில் போராடிட்டுருக்கோம். இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழல்னால் நாங்கள் மீனவ மக்களை வெளியேற்றுறதுனா இறந்தவர்களை புதைக்கிறது வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பா இல்லை? அது 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 இறந்தவர்களை சமாதியெல்லாம் சுற்றுலாத்தலமா? கடற்கரையை கல்லறையாக்குறது சுற்றுலாத்தலமா? சொல்லுங்கள் தம்பி. நாங்கள் வெளியேறிடணும். நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கரில் புதைச்சிக்கிட்டே வருவிய. 8 ஏக்கர் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும். உலக புகழ்பெற்ற ரெண்டாவது பெரிய கடற்கரை, முதல் கடற்கரை ஆஸ்திரேலியா, இது ரெண்டு. அப்போ புதைச்சிக்கிட்டே வருவீங்க. கடற்கரை எங்கே இருக்கும்? அப்புறம் கல்லறை தான் இருக்கும். அதெல்லாம் நான் இருக்கிற வரை காலி பண்ணுறது, கிளி பண்ணுறது, கடையை தூக்குறதெல்லாம் நடக்காது. அது எந்த எந்த அளவுக்கும் போவேன் நான்.